Hello everyone, welcome back to JK Relations. In this video, we will see how to do this video. We will see how to do this. அப்புறமா பீட்ரூட் அல்வா செய்யிறதுக்காக ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சூடானதுமே அதல முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வந்து சவந்தற கூடாது, இந்த மாதிரி வெள்ளையாவே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில எடுத்துறலாம். இப்போ முந்திரியை எடுத்ததுக்கு அப்புறமா இதே நெய்யில நம்ம துருவி வச்சிருக்க பீட்ரூட்டை போட்டு வதக்கிரலாம். பீட்ரூட் வந்துட்டு நல்லா வெந்திர கூடாது, பாதி வெந்த மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு தான் வதக்கணும். இப்போ பீட்ரூட் கொஞ்சமா வெந்திருச்சு, இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு டம்ளர் பால் ஊத்தி பீட்ரூட்டை வேக வச்சிரலாம். பால் ஊத்துனதுக்கு அப்புறமா பொங்கி பொங்கி வரும், அதனால லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு மூடி வச்சிரணும். அப்படி இல்லனா ஓபன் பண்ணி வைக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படினா ஓபன் பண்ணியே வச்சிருங்க, இல்லனா பொங்கி வடிஞ்சிரும். இப்போ இத மூடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்திருச்சு, அதே டைம்ல பாலும் நல்லா வத்திருச்சு. இப்போ இதல நம்ம கரைச்சி எடுத்தோம்ல அந்த வெள்ளத்துல ஒரு 3 குழி கரண்டி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இத நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமும் பொங்கி பொங்கி வரும். இந்த வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் அப்படியே விட்டற கூடாது, அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லனா அடி புடிச்சிரும். இந்த வெல்லம் எல்லாமே வத்தி இந்த மாதிரி கடாயில ஒட்டாத அளவுக்கு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிட்டே அப்படின அர்த்தம். பீட்ரூட் அல்வா எப்படி இருக்கணும் அப்படினா பீட்ரூட் வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆயிர கூடாது. நம்ம துருவுனோம்ல அந்த பீஸ் வந்துட்டு அப்படியே தெரியணும், அதே டைம்ல நல்லா குக்க ஆகி இருக்கணும். அதுதான் இந்த பீட்ரூட் அல்வாவோட கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த பீட்ரூட் அல்வால நம்ம நெய்ல வறுத்து எடுத்து வச்சோம்ல அந்த முந்திரியை இதோட போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இத நல்லா கலந்து விட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேகே ரிலேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் வாட்சிங் மை வீடியோ.